அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்பிக்யூ ஸ்டைல் ஃப்ரைட் கார்ன்ஸ். ஸோ ஃப்ரைட் கார்ன்ஸ் வந்து நம்ம ஸ்வீட் கார்னில் தான் செய்யணும். பார்பிக்யூ நேஷன் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதில் அங்கே வந்து வெஜிடேரியன் ஸ்டார்டராக வந்து ஃப்ரைட் கார்ன்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த ஃப்ரைட் கார்ன்ஸ் தான் இப்போ வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அதை ஃபுல்லாக ஷ்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இது எப்படி ஈஸியாக ஸ்ட்ரெட் பண்ணுறதுன்னு ஒரு வழி வந்து என்னோடய தம்பி சொல்லி கொடுத்தான். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு ரோ வந்து ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ரோ மட்டும் ஃபுல்லாக எடுத்துட்டோன்னா அடுத்தடுத்து இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஈஸியாக எடுத்தால் வந்துடும், ஈஸியாக நம்ம அதை வந்து எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சதை வந்து நல்ல பாயில் வாட்டரில் வந்து போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க வச்சு வடித்து வச்சுக்கணும். ரொம்ப கொதி வர வேண்டாம், ஏன்னா நம்ம வந்து செகண்ட் டைம் ஃப்ரை வர பண்ண போகிறோன்றதுனால. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச கார்ன்ஸை வந்து 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கணும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் ஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர், ஒரு நமக்கு அதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கணும். ஏன்னா வந்து நம்ம கார்ன் பாயில் பண்ணும்போது சால்ட் எதுவும் போடல. ஸோ இது வந்து ரொம்ப கிண்டக்கூடாது, ஜஸ்ட் அதில் கோட்டாய் வர மாதிரி கிண்டிட்டு அதை வந்து ஃப்ரீசரில் இல்லைன்னா ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கணும். இப்போது இது வந்து நார்மல் கார்னில் வந்து நம்ம செய்யக்கூடாது, என்னன்னு வச்சா அது வந்து வெடிக்கும். பாப்கார்ன் செய்கிறதுக்கு நம்ம நார்மல் கார்ன் யூஸ் பண்ணுவோம், ஸ்வீட் கார்ன் தான் வந்து வெடிச்சு வராது. ஸோ நம்ம பெரட்டி வச்சுருந்ததை ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து எடுத்துட்டு இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் வந்து என்னென்னா நல்ல ஹீட்டாக இருக்கணும், பாயிலிங் பாயிண்ட்டில் இருக்கும் போது தான் அந்த ஆயில் வந்து நம்ம இது போடணும், இல்லைனா வந்து பொட்டி தெரிக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கார்னில் ஆனியன்ஸ், புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிண்டணும். இதுக்கு என்ன ஸ்பைசஸ் போட போகிறோம்னா, கொஞ்சோன்னு பேப்ரிக்கா பவுடர், அப்படி இல்லைன்னா நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சோன்னு ஆம்ஷூர் பவுடர் போட்டுக்கணும். அதோட ஒரு ஸ்வீட் அண்ட் சால்ட்டி டேஸ்ட்டுக்காக வந்து ஆம்ஷூர் பவுடர் போடுறோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பார்பிக்யூ ஸ்டைல் ஃப்ரைட் கார்ன் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.